383வது சென்னை தினம் வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை சென்னை பெசன்ட் நகரில் 20-21ஆம் தேதிகளில் சென்னை மாநகராட்சி மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக மக்கள் தொடர்பு அலுவலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள் மற்றும் விற்பனை கடைகள் அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம்களும் நடத்தப்படவுள்ளது. கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் நாடாளுமன்ற ரயில்வே நிலைக்குழுவினர் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டனர். ரயில்வே நிலைக்குழு தலைவர் ராதாமோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில், மத்திய அரசின் ஒரே மாவட்டம் ஒரே உற்பத்தி திட்டத்தின் கீழ் கோவை ரயில் நிலையத்தில் இயங்கி வரும் கைத்தறி ஆடை அங்காடிகளை குழுவினர் பார்வையிட்டு அங்கு பணிபுரிவோருக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினர். இந்த ஆய்வின் போது கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், குஜராத், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் பங்கேற்றனர். 2022 இளநிலை பொறியாளருக்கான தேர்வு குறித்த அறிவிக்கையை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தின் SSC.NIC.IN என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியாக கட்டணம் செலுத்த செப்டம்பர் 3ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கணினி அடிப்படையிலான இந்த தேர்வு தென்மண்டலத்தில் 21 மையங்களில் நவம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு அருகே அமைந்துள்ள பவானிசாகர் அணை கட்டப்பட்டு 67 ஆண்டுகள் முடிவடைந்து 68வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. நாடு சுதந்திரமடைந்த பின்னர் 1948ஆம் ஆண்டு துவங்கிய கட்டுமான பணிகள் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்போதைய தமிழக முதலமைச்சர் காமராஜரால் திறக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்றும், ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணை என்ற பெருமையை கொண்ட இந்த அணை கடந்த 67 ஆண்டுகளாக பலமுறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தமிழர்களின் கட்டடக்கலையை பறைசாற்றும் விதமாக முழுக்க முழுக்க இந்திய பொறியாளர்களால் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது.